ஹலோ பைக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் ஷாட் தமிழா நீங்கள் நம்ம அந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா ஆர் அண்ட் ஃபைவ் வி த்ரீக்கு டேங்க் பேட் ஓட்ட போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி ஓட்டுறதுக்குன்னு ஸ்லோவாக உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இதுக்குன்னு நீங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டிக்கர் வாங்குகிற ஷாப்புக்கு தான் போய் ஓட்டணும் இல்லை மெக்கானிக்கிட்ட போய் ஓட்டணும்னு இல்லை நீங்களே ஒட்டிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒட்டி காட்டுறேன் நான் இப்போ ஒட்டுறதுக்கு முன்னால் வந்து அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட் எதுவும் இல்லாமல் துணி வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா டஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் சரியாக ஒட்டாது டஸ்ட்டெல்லாம் துடைச்சிட்டு கரெக்டாக நான் எங்கெங்கே ஒட்டுறேன்னு பாருங்கள் அதை பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க பைக்கர்ஸ் ஆனால் பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் செட்டாக கேட்டு வாங்குங்க கலரு இது மாதிரி மாடல் உங்களுக்கு வேறு எதுனா கூட வாங்கிக்கோங்க ஆனால் ஃபுல் செட்டாக வாங்கி எல்லா இடத்துக்கும் கரெக்டாக ஒட்டுங்க ஏன்னா வண்டி அழகுக்கு மட்டும் ஓட்டுறதில்ல இது சேஃப்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இது ஒட்டின இடம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும் ஒன்று ஒன்று டேங்க்கு கேப்புக்கும் சைட்லேயும் மட்டும் வரும் நிறையா இது அதுமாரி ஒட்டாதீங்க ஃபுல் செட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கி விட்டுங்க நான் வந்து மாஸ்டர் சிம்பிள் போட்டது வாங்கினேன் இந்த வந்து பிளாக் க்ரீன் வரும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா black வித் ரெட்டு black வித் க்ரீனு black வித் ப்ளூ அந்த பைக்லாம் ஆரம் ஃபைவ் என்னென்ன கலரில் வருதோ எல்லா கலர்லையும் இருக்குது நான் வந்து மான்ஸ்டர் சிம்பிளில் ஓட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜின்னு போட்டிருக்கேன் அதிலே நல்லா ஒரு ஸ்டைலிஷ் லுக்காக அதே மாதிரி இதுதான் ஓட்டணும் இல்லை உங்களுக்கு பிடிச்சது எதாக இருந்தாலும் வாங்கி ஓட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டேங்க் பேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒட்டணும்னு எனக்கு ஆசை ஆனால் நம்ம வந்து இருக்கிறது வில்லேஜ் நமக்கு கிடைக்காது இதெல்லாம் நம்ம சைடில் அதிகமாக சென்னை சைடு போனால் தான் வாங்க முடியும் நம்மளும் எதுவும் ரெண்டு மூணு மாதமாக எதுவும் சென்னை சைடு போகிற வேலையே இல்லை நமக்கு எதுவும் அதனால தான் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா மாமா ஒரு வேலையாக போனார் அவரை தான் வாங்கிட்டு வர சொன்னேன் ஒரு செவன் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு சொன்னார் இங்கே யாரனா வாங்கி விட்டிருந்தீங்க இல்லை யாரா ஷாப் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேங்க்கு பேடு என்ன ரேட் வருது அதிகமாக இல்லை கம்மியான கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பைக்கர்ஸ் இன்னும் வார்த்தைக்கு வார்த்தைக்கு பைக்கர்ஸ் சொல்கிறேன்னா அப்போ பைக் வச்சுக்கிறவங்க தான் பார்க்கணுமா நாங்களாம் பார்க்கக்கூடாதா பைக் இல்லாதவங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது அப்படி இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம ஃபேமிலி மாதிரி தான் எல்லாேருமே பார்க்கலாம் இருந்தாலும் பைக்குக்கான ப்ராடக்ட் என்னவே நான் பைக்கர்ஸ்னு சொல்கிறேன் நீ வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு எதனா வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் பைக் வீடியோ மட்டும் தான் போடுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன்னு நீங்கள் அப்புறம் கேட்க போகிறீங்க ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம் எங்களுக்கு முன்ன இது ஸ்டிக்கர் ஒட்டி பழக்கம் இல்லை நாங்களும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஒட்டி தான் பிச்சு இது ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி திருப்பி ஓட்டணும் பிச்சு மாற்றி மாற்றி சும்மா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஓட்டுறீங்கனாக்கா சும்மா மேலோட்டமாக ரொம்ப அழுத்தாமல் மேலே வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி விடுங்க ஏன்னா நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா அப்புறம் திரும்ப பிச்சு எடுத்து மாற்றி ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் அப்புறம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஒரு ரெண்டு மூணு டைமு அனுபவித்தோம் இதில் இதில் ஏதாச்சும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் நீ கிளியர் பண்ணால் உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா நம்மளும் இப்போ தான் புதுசாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும்னா அதுக்கு வியூவர்ஸ் நீங்கள் தான் பதில் சொல்லணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இல்லை இன்னும் எதனாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை வாய்ஸ் சரியாக இல்லை இல்லை வீடியோ சரியாக இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு நம்மக்கிட்ட இருக்கிற என்ன குறைன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படி ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் முடிஞ்ச அளவுச்சு அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதுக்காக தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது செம்ம லுக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டிக்கே ஒரு சரியான லுக்கு வந்திருக்கு ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜின் சிம்பிளோட வருது பாருங்க எனக்கே ஒரு டவுட்டுங்க இந்த ஸ்டிக்கர் மட்டும் எங்கே ஓட்டுறதுன்னு எனக்கே தெரியல கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானே தெரிஞ்சிருக்கேன் ஃபைனலாக பாருங்கள் ஓரளவு ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் எங்கே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராக விஆர்னு போட்டு ஃபோ ஃபார்ட்டி சிக்ஸ்னு வருது நல்லா நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்